வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிராமத்து நெத்திலி கருவாட்டு கை பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து நெத்திலி கருவாடு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து வெண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு உள்ள இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்திருக்கிறேன். இந்த இப்படி நடுவில் ஒரு சின்ன முள் வரும், இந்த முள்ளெல்லாம் இப்படி எடுத்துடணும். அப்படித்தான் எடுத்து இந்த வச்சுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், அப்படியே இது சின்ன மிளகாய் இருக்கிறதுனால நான் நடுவில் கீரல் அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 4 பூண்டு நல்லா சதைச்சிட்டு அதையும் போட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி பழம் 1, ஏன்னா இதில் நம்ம வந்து மாங்காய் போட போகிறோம், கொஞ்சம் புளியும் ஊற்ற போகிறோம். இப்போ இது எதுலேயுமே நான் வந்து எண்ணெய் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றாம தான் இதை வதக்குறோம். டீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கிடலாம். உப்பு காரம் புளிப்பு அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. இதுக்கு நான் காய் எடுத்துருக்கிறது வந்து இது இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து காயெல்லாம் போட்டுடலாம். நான் வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு பாதி வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், ஒரு முருங்கைக்காய், அப்புறம் வந்து சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு அரை கிழங்கு எடுத்து அதுவும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு நார்மல் சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. தீயை இப்போ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம். புளி வந்து 11 சைஸுக்கு புளி எடுத்துருக்குறேன், ஏன்னா மாங்காய் வேற போட்டிருக்குறோம், தக்காளி வேற போடுறோம், அதனால் வந்து புளி வந்து பார்த்துட்டு போட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வேணும்னா ஊற்றிக்கிடலாம். குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் போடணும். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த காயெல்லாம் வேகட்டும், நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு காயை வேக வச்சுருந்தோம், ஒரு பாதி வேக்காடு வந்திருக்கும். இப்போ பாருங்க, பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச மாங்காய் அந்த நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணணும்னா அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் புளிப்பு 3 செக் பண்ணிக்கோங்க, பத்தலைனா கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அந்த கருவாடெல்லாம் வெந்து வர்றதுக்கு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்படி இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப
பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்து வந்திருக்கும் கருவாடும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதல வந்து ஒரு கடாயில வந்து எண்ணெய் வச்சு கடவுளந்தம் பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சு இதல போட்டுறோம் இப்போ இதல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இல போட்டுறலாம் கிராமத்து நெத்திலி கருவாட்டு கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதல வந்து நான் கடவுளந்தம் பருப்பு கருவேப்பிலை வெந்தயம் போட்டு தாளிச்சு கொட்டிருக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தணும் நினைக்கிறவங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு ஒரு கொதி வரவும் தாளிச்சு ஊத்திட்டு இறக்கிக்கிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ